தூண்கள் எதிர்காலம் நீங்கள் என் அன்பினிய மாணவ செல்வங்களை ஆன்றோர்களே சான்றோர்களை என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்கண் நிலைகளின் தாரங்கள் தங்கள் காதுகள் இங்கு நான் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஆம், காவல்துறை உங்கள் நண்பன். இரக்கத்தை இறக்கி வைத்து இறக்கி வைத்து உறக்கத்தை விழித்து எவனாவது ஒருத்தன் அடிபட்டு கிடந்தால் கூட தன் உயிர் போன்ற துடித்து போய் காப்பாற்றுவதுதான் காவலர். ஆம், காவலர். இப்படிப்பட்ட காவல்துறையை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு விழிப்புணர்வு உள்ளது? காவல்துறையில் சேர வேண்டும் என்ற கனவு எத்தனை பேருக்கு உள்ளது என்று கேட்டால் 4-5 அவ்வளவுதான். ஆனாலும் அப்படிப்பட்ட துறையால் தான் இன்று நாம் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்றே சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டில் காவல்துறையே இல்லை என்றால் என்ன நிகழும்? கொள்ளை கொலை என்று துறை இருக்கும் பொழுதே இவ்வளவு இல்லை என்றால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒரு பெண் குழந்தையாக இருந்து சமூகத்தில் எப்படி நிலைநாட்டுவது என்னை என்று சிந்திக்கும் பொழுதெல்லாம் காவல்துறை இருந்ததால் தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று தோன்றுகிறது. ஆம், காவல்துறை இல்லை என்றால் நம் யாருமே இல்லை. பொதுவாக காவல்துறை நம்முடைய நண்பன் என்று கூறுவார்கள். நண்பன் என்றால் என்ன? உங்களுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதல்ல நண்பன். நண்பன் என்பவன் தன்னுடைய மகிழ்ச்சியும் பெரிதாக காக்காமல் உங்களுடைய மகிழ்ச்சியை அவனுடைய மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்பவன். அப்படிப்பட்டவனே சிறந்த நண்பன். அப்படியானால் காவலர்கள் நம்முடைய நண்பர்கள் என்று சொல்வதில் என்ன தவறு உள்ளது? நம்முடைய நண்பர்கள் காவலர்கள் என்று சொல்லிவிட்டேன். காவலர்கள் பணியாற்றும் துறை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? காவலர்கள் பணியாற்றும் துறை காவல்துறை. காவல்துறையின் குறிக்கோள் என்ன என்று தெரியுமா? வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். அதுவே காவல்துறையின் குறிக்கோளாகும். தமிழ்நாட்டில் 121,215 காவலர்கள் பணிபுரிகின்றனர். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பார்கள். இந்தியாவிலேயே அதிக பெண் காவலர்கள் பணியாற்றுவது நம் தமிழ்நாட்டில் தான். அதற்கே நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே 5வது பெரிய காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை தான். தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனையோ பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தன் வீட்டு பிரச்சனையாக நினைத்து காவலர்கள் தங்களுடைய வியர்வையை சிந்தி நம்மை பாதுகாக்கிறார்கள். அப்படி பாதுகாப்பவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை பாதுகாப்பது போன்று நம்மை காவலர்கள் பாதுகாக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்றே சிந்தித்து பாருங்களேன். ஒரு நாய்க்குட்டி நம்முடைய வீட்டை காக்கிறது, அதை நாம் மடியில் வைத்து கொஞ்சுகிறோம். நம் நாட்டையே காக்கும் காவலர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டார். ஒரு வரியில் சொல்லிவிடுங்கள், காவலர் நம்முடைய நண்பன் என்று. அதனால் தான் ஈரடி வெண்பாவில் உலகையாண்ட வள்ளுவனை அவருடைய திருக்குறளில் நட்பு என்ற அதிகாரத்தை உருவாக்கியுள்ளார். நாம் காவலர்களுக்காக நம்முடைய இருதயத்தில் அவருடைய நண்பன் என்ற பெயரை பதித்து வைத்துள்ளோம் என்று இந்த தேசம் முழுவதும் சொல்லுங்கள். காவலர்கள் தான் நம்முடைய நண்பர்கள். நமக்கு நம்பிக்கையான நண்பன் என்று ஒருவன் இருந்தால் அது காவலனே. உலகின் தலை சிறந்த சொல் செயல். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இதற்கு மேல் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். சார்பாக நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் நம்ம டிஜிபி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுங்க, என்ன சொல்லிக் கொடுங்க. சரியா சொல்லிருக்காங்க. அதனால சின்ன சின்ன போட்டிகள் நடத்திட்டு இருக்கு. நேற்று பிரசிடென்ட் எழுதியிருக்கீங்களா? கட்டுப்பட்டு நீங்களா? நாங்க வந்து கை தட்டுங்க, போகும் கை தட்டுங்க, கை தட்டலாமா? மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை நம் நண்பர்கள். நாம் அன்றாட வீட்டில் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்க அவர்கள் இரவும் பகலும் பாடுபடுவார்கள். நம் விழாக்களை உற்சாகத்துடனும் கொண்டாடும் நல்ல நாட்களில் கூட அவர்கள் காவல்துறையினர் தான். காவல்துறையினர் அன்றாடம் படி கஷ்டங்களை அனுப்பியும் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
சின்ன பிஸ்டல் ஓகே
தோட்டா இது சின்ன லத்தி கிட்ட தான் அடிக்கலாம், லாங் லத்தி தூரமாக தான் அடிக்கலாம். சரியா? அடுத்தது என்ன தெரியுமா? எல்லாம் தெரியுமா? அவ்வளோதான். இது தெரியும், வாக்கி தாக்கி. இது வந்து என்ன இருக்கு? பாடி ப்ரொடெக்டர். பாடி ப்ரொடெக்டர் போட்டு மன கல் இருந்தா கண்ணு அடிபடாது, மண்டைக்கு ஹெல்மெட் போட்டுக்கலாம். சரியா? தேங்க்யூ. அன்றாட செயல்பாடுகள் இருந்து ஒரு முடக்கி வைக்கிறது அதான் கைது. சரியா? உள்ள வாங்கலாம். சார பாருங்க.